அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் இந்த தொலைக்காட்சி உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோன்பு என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது என்று பார்த்தோம். எல்லா மதங்களையும் படைத்தவன் ஏக இறைவன்தான் என்பதை நாம் பல்வேறு சைவ சித்தாந்தத்திலிருந்தும் இஸ்லாத்திலிருந்தும் பாரதியார் பாடல்களிலிருந்தும் கேட்டோம். ஆக ஏக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை பற்றி அவன் கட்டளை பிறப்பித்த ஒன்றுதான் நோன்பு. இது எல்லா மதங்களிலும் மார்க்கங்களிலும் ஒன்று. இஸ்லாமியர்கள் இந்த நோன்பை ஒரு புதுமையாக அனுஷ்டிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இறுதியாக புனருத்தாரணம் செய்யப்பட்டது. ஆதியிலிருந்து இந்த இஸ்லாம் மார்க்கம் இருந்தாலும் கூட அது நபிகள் நாயகம் காலத்திலே அது முழுமை பெற்ற ஒரு மார்க்கமாக ஆனது. அதனால்தான் இந்த நோன்பு எல்லாரும் வியக்கத்தக்க அளவிலே இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நோன்பு எப்பொழுது நோற்பது, எப்படி நோற்பது என்பதையெல்லாம் பார்த்தோம். ஆக இந்த நோன்பு என்பதைத்தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில்தான் இந்த நோன்பு. இந்த விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான நோன்பு என்ன மக்களுக்கு தருகிறது? உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த நோன்பு மூலம் ஒரு நாளிலே சுமார் 12 மணி நேரம் அந்த உடல் உறுப்புகள், நாம் தினந்தோறும் உண்ணக்கூடிய உணவு, செமிக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள், அவை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நோன்பு காலத்திலே அந்த உடல் உறுப்புகள் அமைதியாக இருந்து விடுகிறது. இதுதான் ஒரு நோன்பினுடைய ஒரு மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த நோன்பு இருக்கிற அந்த காலகட்டத்திலே உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைகின்றன. அவைகள் கார்போஹைட்ரேட்டாக மாறி அது அந்த நோன்பு இருக்கக்கூடிய மனிதனுக்கு உணவை மறைமுகமாக தருகிறது. ஆக அந்த 12-13 மணி நேரம் எதையுமே உண்ணாமல் பருகாமல், கட்டிய மனைவியையும் கூட தொடாமல், அதோடு பொய் பேசாமல், பல குற்றங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது ஒரு நல்ல பயிற்சியை தருகிறது. இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது மனைவி இருந்தும், உணவு இருந்தும், பலரச பானங்கள் இருந்தும் நாம் அருந்தாமல் இருப்பதனால் அதை பற்றி இறைவன் கூறும்போது சொல்லுகிறான். அதை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் ஹதீஸே குதுசியிலே, அஸ்ஸௌமு லி வ அன அஜிசி பிஹி, நோன்பு என்பது என்னை சார்ந்தது, அதற்கு நானே கூலி தருகிறேன், அது மட்டுமல்ல நானே கூலியாகிறேன் என்று இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய தன்மைக்கு இந்த நோன்பு இட்டு செல்கிறது. இறைவன் என்றால் யார்? அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, தனக்கு ஓமை இல்லாதான், அவன்தான் இறைவன். அப்படி இருக்கும் பொழுது அந்த எந்த தேவையும் அற்றவன், எந்த வேண்டுதலும் வேண்டாமையும் அற்றவன், அவனுக்கு மனைவி தேவையில்லை, அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு ஆதியும் இல்லை, அவனுக்கு அந்தமும் இல்லை. அதைத்தான் வள்ளலார் சொல்வார், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அப்படி என்று சொன்னால் இஸ்லாமியர் சொல்லக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம் என்பதற்கான பொருள்தான் அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இப்படி வள்ளுவர் சொல்லக்கூடிய ஆதியும் அந்தமில்லா அந்த ஜோதிதான் அந்த இறைவனுடைய தன்மைக்கு இந்த நோன்பு நம்மை இட்டுச் செல்கிறது. எப்படி இறைவன் இருக்கிறானோ அப்படி நாம் நோன்பு இருப்பதால் தான் இறைவன் கூறுகிறான், இந்த நோன்பிற்கு நானே கூலியாகின்றேன். ஆக ஒரு மனிதனுக்கு இறைவனே வந்துவிட்டால்
அவன் அருகிலே உதவி செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டால் மனிதனுக்கு என்ன தேவை? ஆக மிகப்பெரிய கோல் கூலியை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நோன்பு பிடிப்பவர்களுக்கு ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக ஒருவர் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமென்றால் எல்லா கடமைகளோடு நோன்பையும் நாம் நோக்க வேண்டும். அத்தகைய ஒரு நோன்பு எப்படிப்பட்ட பலனை நாம் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இந்த குறிப்பிட்ட நாளிலே நோயாளியாக இருப்பவர்கள் பிறகு வைத்து கொள்ளலாம். அதேபோன்று மாதவிடாய், பேறுவிடாய் என்று சொல்வார்கள் பெண்கள். அவர்கள் கூட அந்த காலகட்டத்திலே தூய்மை இல்லாமல் இருப்பதனால் அந்த நோன்பை விடுத்துவிட்டு பிற மாதங்களிலே வைத்து கொள்ளலாம். பயணிகளாக பிரயாணிகளாக இருப்பவர்களும் அவ்வாறு பிறகு வைத்து கொள்ளலாம். இப்படி நோன்பிலே விதியும் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் நோன்பு இருந்தாக வேண்டும். முதியவர்கள் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்து அவர்களை நோன்பு நோக்க வைக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நோன்பு கூறக்கூடிய மாண்புகளை நீங்கள் அறிகிறீர்கள். இத்தகைய ஒரு நோன்பு பற்றி தான் இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த நோன்பு காலத்தில்தான், ரமலான் மாதத்தில்தான் திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு இறங்கியது. திருக்குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதல்ல. அந்த திருக்குர்ஆனை பற்றி அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே நாம் அவசியம் பார்க்க வேண்டும். இந்த திருக்குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, அது சகோதர இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் அனைவருக்கும் சொந்தமானது. அது ஒரு அருள் கொடை, அது ஒரு படிப்பினை. அது இந்த நோன்பு மாதத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது, அதாவது உள்ளொலி மூலமாக. அந்த குர்ஆனை பற்றி அடுத்த நிகழ்விலே நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துக்கள்.